என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் இந்த இடத்த அடையாம விடமாட்டேன். இதோட மதிப்பு 4 கோடி. நான் இந்த புத்தை இடிக்காம விடமாட்டேன். இவா என்ன சொல்றான் பாத்தேலா, இவ பாதி மனுஷனும் பாதி பாம்பமாவும் இருக்கிற இந்த சூழ்நிலை இந்த புத்தை இடிச்சு இந்த இடத்த எடுத்து 4 கோடி ரூபாய்க்கு விற்க போறதா சொல்றாளே, இவால இன்னும் என்ன பண்ண தகும்? அடிப்பாவி, கடவுள் உனக்கு இந்த அளவுக்கு தண்டனை கொடுத்திருக்காரு, இப்பயும் நீ இந்த இடம் வேணும்னு சொல்றியே, இவளுக்கு இன்னும் என்ன தண்டனை கொடுத்தா இவ திருந்துவான்னு தெரியலையே. அம்மா அம்மா, இந்த இடம்லாம் வேணாமா, நம்ம திரும்பி பழையபடி வீட்டுக்கு போயிடலாமா, உனக்கு நல்லபடியா குணமானாலே எனக்கு போதும்மா, இந்த புத்தம் வேணா இந்த இடமும் வேணாம், வாமா நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். யாராச்சும் தயவு செஞ்சு டாக்டருக்கு போன் பண்ணுங்களேன் ப்ளீஸ், எங்க அம்மா செஞ்ச தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அனுஷ்காக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, இருங்க நான் இப்பவே போயிட்டு டாக்டருக்கு போன் பண்றேன். டாக்டர் வந்து பார்த்து ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்க அம்மாவை சரி பண்ணிடுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அனுஷ்காக்கா. ஏனிலா, எதுக்குடி உனக்கு தேவையில்லாத வேலை? அவங்கள பார்த்தல, பாதி மனுஷன் பாதி பாம்பா மாறி இருக்கும் போது கூட இந்த புத்தை இடிச்சு இந்த இடத்தை அடையணும்னு சொல்றாங்க. அனுஷ்கா அம்மா செஞ்ச தப்புக்கு தான் கடவுள் இந்த மாதிரி தண்டனை கொடுத்திருக்கு. நீ என்னடா டாக்டருக்கு போன் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன்னு சொல்ற? அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் உன அந்த ஆன்ட்டிக்காக டாக்டருக்கு போன் பண்ண போல, அனுஷ்கா அக்காக்காக தான் நான் டாக்டருக்கு போன் பண்ண போறேன்னு சொன்னேன். அனுஷ்கா அக்கா பார்த்தா பாவமா இருக்குக்கா, அவங்கள பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நிக்கிறாங்க, அவங்க அம்மாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. அம்மா இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தாங்கா தெரியும். நான் அனுஷ்கா அக்காக்காக மட்டும்தான் டாக்டருக்கு போன் பண்ண போறேன். நீ என்னமோ பண்ணு, ஆனா இதுலலாம் எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அம்மா அம்மா, டாக்டருக்கு போன் பண்ணிட்டாங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, தைரியமா இருமா. யார் போன் பண்ணது? நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம் டாக்டர், இதோ படுத்துட்டு இருக்காங்க பாருங்க, பாதி மனுஷனா பாதி பாம்பா மாறி இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு தான் பிரச்சனை. ஓ மை காட், என்னோட இத்தனை வருஷ சர்வீஸ்ல நான் இந்த மாதிரி ஒரு கேஸ பார்த்ததே இல்ல. என்ன இவங்க பாதி மனுஷன் மாதிரியும் பாதி பாம்பு மாதிரியும் நெளிஞ்சுகிட்டு இருக்காங்க, தட்டாததுக்கு உசு உசுன்னு வேற சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சு, எதனால இப்படி ஆச்சு இவங்களுக்கு? ஆபத்தை விலை கொடுத்து வாங்கினா இந்த மாதிரிதான் ஆகும். சாமி விஷயத்துல கொஞ்சம் கூட பயமே இல்லாம இதோ பாருங்க இந்த புத்தை இடிக்கிறேன்னு இருக்கிற பாம்பை எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டாங்க. இவங்க செஞ்ச தப்புக்கு தான் இந்த அம்மனே இவங்களுக்கு இந்த மாதிரி கூலி கொடுத்துருக்கா, அதனாலதான் இவங்க பாதி பாம்பவும் பாதி மனுஷனாவும் ஆயிட்டாங்க. சாரிங்க, இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததே கிடையாது, இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியல. நான் ஏதோ பாம்பு கடிச்சிருக்கோம், விஷம் ஏறி இருக்கோம், எப்படியாச்சும் அந்த விஷத்தை எடுத்துடலாம் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க பாதி மனுஷனாவும் பாதி பாம்பாவும் மாறி இருக்காங்க. பத்தாததுக்கு தெய்வ குத்தம்லாம் வேற நடந்திருக்குது, இதுக்கெல்லாம் என்னால ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது. ஐ அம் சாரி, நீங்க வேற எங்கேயாச்சும் போய் பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டர், எங்க அம்மா எப்படியாச்சும் காப்பாத்துங்க டாக்டர், அவங்க இந்த மாதிரி எப்படி டாக்டர் வாழ முடியும்? ப்ளீஸ் டாக்டர், நீங்க தான் டாக்டர், ஏதாச்சும் பண்ணனும், ஏதாச்சும் ஊசி கீசி போட்டு அவங்களை சரி பண்ணுங்க டாக்டர். ஒரு நிமிஷம் இங்க பாரு பாப்பா, நான் என்ன சொல்ல வரேன்றது நீ தெளிவா கேட்டுக்கோ. அட நீங்க இருங்க டாக்டர், நான் தெளிவா சொல்றேன். நானு இங்க பாரு அனுஷ்கா பாப்பா, அப்பவே சொன்னாங்க அம்மா அம்மா அந்த தேவையில்லாம போய் அந்த புத்துல கை வைக்கவா, நான் அவங்க பேச்சு கேட்காம பாரு, அந்த புத்தையும் இடிச்சு பத்தாயிரத்துக்கு அந்த பாம்பெல்லாம் அடிச்சு போட்டுட்டாங்க. பாம்பு அடிக்கும்போது நீ தானே சொன்ன பாம்படி பாம்படின்னு, அதுக்கு நான் தெய்வ குத்தத்துக்கு தான் இந்த மாரி ஆயிடுச்சு, உங்க அம்மாவுக்கு பாதி பாம்பு பாதி மனுஷன் ஆயிட்டாங்க. இது டாக்டர் வச்சுலாம் குணப்படுத்த முடியாது, சாமி கிட்ட வேண்டிக்கினா வேணா சாமியை மன இறங்கி வந்து உங்க அம்மா காப்பாத்துதான் பாக்கலாம். ஆமாமா, இவர் சொல்றதுதான் கரெக்ட், எங்களாலாம் இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. நீ என்கிட்ட கேக்குறதுக்கு பதிலா இந்த கடவுள் கிட்டே நல்லா வேண்டிக்கோ, உங்க அம்மாவுக்கு குணமாகணும்னுட்டு. சரியா? சரி, நான் கிளம்புறேம்மா. என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன இந்த புத்தையும் இந்த சாமியும் நான் சும்மா விட மாட்டேன். எப்படி இருந்தாலும் நான் இந்த புத்தை இடிச்சே தீருவேன். ஆ ஆ,
என்னால முடியலனாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது இந்த புத்தை இடிச்சே தீருவேன். என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின இந்த புத்தை நான் முழுசா இடிக்காம விட மாட்டேன். விடமாட்டேன்டி, என்னை இந்த நிலைமை காலாக்குன இந்த புத்தை நான் விடமாட்டேன். இனி நான் எப்படி இதோட வாழ போறேன்? நீ என்னமோ அவங்களுக்கு பாவம் பார்த்து டாக்டர்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி வர வச்சியே, ஆனா இன்னமும் பாத்தியா அவங்க அந்த புத்தை இடிக்கணும்னு தான் சொல்றாங்க. இவங்களுக்கெல்லாம் என்னதான் ஆனாலும் திரும்ப மாட்டாங்கப்பா. ஆண்டி ஆண்டி வேண்டாம் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, அந்த புத்தை இடிக்காதீங்க ஆண்டி. உங்களுக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை பெருசா வந்துடும் ஆண்டி. வேண்டாம் ஆண்டி, சொன்னா கேளுங்க ஆண்டி, புத்தை இடிக்காதீங்க ஆண்டி. அடிப்பாவி, உனக்கு அந்த கடவுள் இந்த மாதிரி தண்டனை கொடுத்தோம், நீ அந்த புத்தை இடிக்கிறதுலயே குறியா இருக்கிறியே. இவ்வளெல்லாம் இன்னும் என்ன செஞ்சா தகோனே தெரியலையே. இந்த புத்தை நான் தூள் தூளா இடிக்காம விட மாட்டேன். என்னால முடியல, இந்த கடவுளே எனக்கு சரியான கூலி கொடுத்துட்டாரு. பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் இந்த புத்தை இடிச்சு இந்த கோயில் இடத்த நான் எடுத்துக்கணும்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம இந்த பாம்புங்களை வேற நல்லா அடிச்சிட்டேன், அதுக்கு எனக்கு நல்லா தண்டனை கிடைச்சிருச்சு. இப்ப இந்த உருவத்தோட நான் எப்படி இந்த உலகத்துல வாழ போறேனே எனக்கு தெரியல. நான் செஞ்ச தப்புனால என் பொண்ணு அனுஷ்காவும் அம்மா இல்லாம கஷ்டப்படுவா போல இருக்கு.